இதுவரைக்கும் நம்ம சேனல்ல பல அமானுஷ்யமான நிகழ்வுகளை பத்தி பாத்திருக்கோம். அதோட தொடர்ச்சியா இன்னைக்கும் சில அமானுஷ்யமான நிகழ்வை பத்தி தான் பாக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கிராண்ட் பாரடை டவர்ஸ் மும்பைல இருக்கு. இது மொத்தம் 3 கோபுரங்கள். இதுல ஒவ்வொரு கோபுரத்திலையும் 28 ஃபுளோர்ஸ் இருக்கு. இது 1975 காலகட்டங்கள்ல கட்டப்பட்டிருக்கு. இதுல இருக்க மக்கள் எல்லாருமே பெரிய பெரிய பிசினஸ் மேன்ஸ், டைமண்ட் டீலர்ஸ்னு எல்லாருமே சமுதாயத்துல ஒரு உயர்ந்த அந்தஸ்துல இருக்கிறவங்க தான் இதுல குடியிருக்கிறாங்க. அப்படிதான் ஒரு ஃபேமிலியும் இந்த பீவிங் 8th ஃபுளோர்ல குடி வர்றாங்க. அந்த ஃபேமிலியில அம்மா, அப்பா, ஒரு டீனேஜ் பாய். அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருந்துச்சு. ஆனா அந்த பையன் எப்பவுமே அவனுடைய கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட பேசுறதுக்காக இங்க இருக்க பால்கனில வந்து நின்னு பேசுறது வழக்கம். ஒரு நாள் அந்த பையன் அங்க நின்னு பேசிட்டு இருக்கப்ப ஏதோ ஒரு விதமான முனங்கள் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. உடனே போனை கட் பண்ணிட்டு இந்த சத்தம் எங்க இருந்து வருது அப்படின்னு பாக்குறான். அவங்க வீட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்க ரொம்ப காலமாவே பூட்டி இருக்க ஒரு வீட்டுல இருந்து இந்த சத்தம் கேக்குது. ஆனாலும் அந்த பையன் அதை எதுவும் கண்டுக்கல. இப்படியே நாட்கள் போகுது. அந்த பையன் போன் பேச வர்றப்பெல்லாம் அந்த வீட்டுல இருந்து பல அமானுஷ்யமான சத்தங்களும் கேக்கும். ஆனாலும் அந்த பையன் அது எதுவுமே கண்டுக்காம தன்னுடைய வேலைகளை மட்டும்தான் பாத்துட்டு இருக்கான். அப்பதான் ஒரு நாள் அந்த பையன் அந்த பால்கனில நின்னு போன் பேசிட்டு திரும்பி பாக்குறான். அவனுக்கு பின்னாடி ஏதோ ஒரு அமானுஷ்யமான உருவம் நிக்குது. அத பார்த்து பயந்து அங்கிருந்து வேமா அவங்க வீட்டுக்கு ஓடி போயிடறான். கொஞ்ச நேரத்துல மெல்ல கதவை திறந்து பாக்குறான். அங்க எந்த ஒரு உருவமும் இல்ல. உடனே அவங்க அம்மா அப்பா கிட்ட போய் இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றான். ஆனா அவங்க அம்மா அப்பாக்கு இந்த பீவிங் 8th ஃபுளோர்ல இருக்க அமானுஷ்யமான வீட்டை பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனாலும் அவங்க பையன் கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லாம அதெல்லாம் ஒன்னும் இல்ல, நீ வேற ஏதோ சத்தத்தை கேட்டு பயந்திருக்க அப்படின்னு சொல்லி சமாளிச்சாங்க. அதுக்கப்புறமும் காலங்கள் நகருது. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பையனுக்கு இந்த கிராண்ட் பாரடை டவர்ஸ்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க. அப்பதான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேக்குறாங்க, நாங்க உன்னை இங்க பாத்ததே இல்லையே, நீங்க எந்த ஃபுளோர்ல இருக்கீங்க அப்படின்னு கேக்குறப்பதான் இந்த பையன் சொல்றான், நாங்க பீவிங் 8th ஃபுளோர்ல இருக்கோம் அப்படின்னு சொல்றான். என்ன, அந்த வீட்லயா? நீங்க எப்படி அந்த ஃபுளோருக்கு போனீங்க? அந்த ஃபுளோர் ரொம்ப பயங்கரமானதுன்னு எல்லாரும் சொல்றாங்களே, நீங்க எப்படி அங்க வர ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேக்குறாங்க. உடனே இந்த பையன் அப்படி என்ன அந்த இடத்துல நடந்துச்சு அப்படின்னு கேக்குறான். அந்த ஃபுளோர்ல பல அமானுஷ்யங்கள் நடக்கிறதாவும் எல்லாருமே சொல்றாங்க. அதுக்கு என்ன காரணம்னா அங்க ஒரு வீடு பூட்டி கிடக்குல அதுதான். ஆமா, அந்த வீடு எங்க வீட்டுக்கு ஏத்தாப்லதான் இருக்கு அப்படின்னு இந்த பையன் சொல்றான். அப்படியா, அந்த வீட்டுல அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படின்னு கேக்குறப்பதான் இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சொல்றாங்க, இந்த வீடு 10 வருஷமா பூட்டி தான் கிடக்கு. 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீட்டுல 5 பேர் கொண்ட ஒரு ஃபேமிலி வாழ்ந்தாங்க. அதுல தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பா, ஒரு சின்ன பொண்ணு. இவங்கள டலால் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்பதான் என்ன காரணம்னு தெரியல, இந்த தாத்தாவும் பாட்டியும் June 14, 1998 அவங்க வீட்டு பால்கனில இருந்து கீழே விழுந்து இறந்து போயிட்டாங்க. அவங்க இறந்து போனதுல இருந்து இந்த கிராண்ட் பாரடைஸ் டவர்ஸ் ரொம்ப சோகத்துல மூழ்கி இருந்தது. அப்பதான் போலீஸ் வந்து இவங்களுடைய இறப்புக்கு என்ன காரணம்னு இங்க விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அப்பதான் அவங்க வீட்டுல இருந்து ஒரு லெட்டரை கண்டுபிடிச்சாங்க. அந்த கடிதத்தை அந்த தாத்தா பாட்டி தான் எழுதியிருக்காங்க. அதுல அப்படி என்ன எழுதியிருந்தாங்கன்னா, தன்னுடைய மகன் மற்றும் மருமகள் ரெண்டு பேரும் சேர்ந்து தங்களை ரொம்ப கொடுமைப்படுத்துறதாவும், அதனால எங்களுக்கு வாழ பிடிக்கலனும், அதனாலதான் நாங்க இந்த முடிவை எடுத்திருக்கோம் அப்படின்னு எழுதியிருக்காங்க. உடனே இந்த லெட்டரை வச்சு அவங்களுடைய மகன் மற்றும் மருமகள் மேல கேஸ் நடந்துட்டு இருந்தது. ஆனா இந்த தாத்தாவோட மகன் பெரிய பிசினஸ்மேன். கேஸ் கோர்ட்ல நடந்துட்டு இருக்கும் போது அவங்க நிறைய காசு செலவு பண்ணாங்க. அதே நேரத்துல அவங்களுடைய பிசினஸும் பயங்கரமா லாஸ் ஆச்சு. கடைசியா 7 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு அந்த கேஸ்ல தீர்ப்பு வர நாளும் வந்துச்சு. ஆனா அவங்க ரெண்டு பேருக்கும் நல்லாவே தெரியும் கோர்ட்ல வர தீர்ப்பு அவங்களுக்கு எதிராதான் இருக்கும் அப்படின்னு. அதனால இந்த டலால் ஃபேமிலி என்ன பண்ணாங்கன்னா, 2005 தீர்ப்பு வர்ற அன்னைக்கு காலையில 6:20 இருக்கும், அந்த தாத்தாவும் பாட்டியும் எந்த பால்கனில இருந்து விழுந்து இறந்து போனாங்களோ அதே பால்கனில
அவங்க அப்பா அம்மா அவங்களுடைய மகள் மூணு பேரும் அதே பால்கனில இருந்து குதிச்சு இறந்து போயிட்டாங்க. அதனால அந்த வீட்டுல ஏதோ ஒரு அமானுஷ்யம் இருக்கிறதாவும் அதனாலதான் இவங்க அஞ்சு பேரும் ஒரே மாதிரி இறந்து போனாங்க அப்படின்னு மக்களால சொல்லப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம அந்த வீட்டுல இரவு நேரங்கள்ல ஏதோ பொருட்கள் உடையிற சத்தங்களும் அழுகுரல் கேக்கிறதாவும் அந்த புளோர்ல ஏதோ ஒரு அமானுஷ்ய உருவம் நடமாடுறதாவும் சொல்றாங்க அப்படின்னு அந்த பையன் சொல்றான். அதுக்கப்புறம் அந்த வீட்டை யாரும் வாங்கவும் முன்வரல, யாரும் அந்த வீட்டுக்கு குடி வரவும் இல்ல. அதனால அந்த வீடு கிட்டத்தட்ட 10 வருஷங்களுக்கு மேலா பூட்டிதான் கிடக்கு அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம 2000 ஆண்டு ஜெயின் அப்படின்ற ஒரு தொழிலாளி அவருடைய வீட்டு பால்கனியிலிருந்து குதிச்சு இறந்து போனதாவும், ஆனா இதுவரைக்கும் அவர் எதற்காக இறந்தாரு அப்படின்ற ரீசனே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் 2006 இந்த கிராண்ட் பாரடே டவர்ஸ்ல இருந்த ஒரு பிசினஸ் மேனுடைய மகள் தன்னுடைய காதல வீட்டுல ஏத்துக்கல அப்படின்ற காரணத்தினால அவங்களுடைய வீட்டு பால்கனியில இருந்து குதிச்சு இறந்து போனதாவும், இங்க இருக்க வீடுகள்ல வேலை பாக்குற ஒரு அம்மாவும் இந்த கிராண்ட் பாரடே டவர்ஸோட மாடியில இருந்து கீழே விழுந்து இறந்து போனதாவும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதே மாதிரி இங்க 20க்கும் மேற்பட்டவங்க ஒரே மாதிரி இறந்து போனதாவும் சொல்லியிருக்காங்க. சரி, இங்க இப்படி தொடர்ந்து ஒரே மாதிரியான இறப்புகள் தொடர்ந்துகிட்டே இருக்கிறதுனால அதுக்கு என்ன காரணம்னு பல பாரானார்மல் ரிசர்ச்சர்ஸும் வந்து இங்க ரிசர்ச் பண்ணிருக்காங்க. அவங்க எல்லாருமே சொன்ன ஒரே பதில் என்னன்னா, இந்த கிராண்ட் பாரடே டவர்ஸ்க்கு பின்னாடி ஒரு காட்டு பகுதி இருக்கு. அந்த காட்டு பகுதியில டவர் ஆஃப் சைலன்ஸ் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு. அதுதான் இங்க நடக்கிற இறப்புக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி என்ன இருக்கு இந்த டவர் ஆஃப் சைலன்ஸ்ல அப்படின்னு கேட்டா, இது பிணங்களை வைக்கிற ஒரு இடம். அதாவது பார்சி அப்படின்ற ஒரு இன மக்கள் தங்களுடைய இன மக்கள் இறந்து போனா அவங்களுடைய உடல்களை இந்த டவர் ஆஃப் சைலன்ஸ்ல கொண்டு வந்து வச்சிருவாங்களா. இந்த உடல்கள் எல்லாத்தையுமே பறவைகள் வந்து கொத்தி தின்னுமா. இதுதான் அங்க காலம் காலமா நடந்துட்டு இருக்கு. ஆனா சமீப காலங்களா இந்த முறைய தடை செஞ்சிட்டாங்க. ஆனாலும் பல வருஷங்களுக்கு முன்னாடியில இருந்து இங்க பல ஆவிகள் சுத்திட்டு இருக்கதாவும், அந்த ஆவிகளுடைய தாக்கத்தினாலதான் இந்த கிராண்ட் பாரடே டவர்ஸ்ல பல அமானுஷ்யங்கள் நடக்கிறதாவும் இங்க வந்து ரிசர்ச் பண்ண பல பாரானார்மல் ரிசர்ச்சர்ஸும் சொல்லியிருக்காங்க. சரி, இன்னைக்கு பார்த்த இந்த கிராண்ட் பாரடே டவர்ஸ் பத்தின உங்களோட கருத்துக்களையும் நீங்க கீழே பதிவு செய்யலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல பயங்கரமான மற்றும் அமானுஷ்யமான நிகழ்வுகள் பற்றி தெரிந்து கொள்ள பானிக் செகண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.